விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு உண்டான காரிய தடைகளை விலகி வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு வெற்றி உண்டாக ஒரு அற்புதமான தெய்வீக ஸ்தலமும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு உண்டான அதிர்ஷ்டத்துக்கு உண்டான மூலிகையும் எப்பயுமே வாழ்நாள் முழுக்க தொந்தரவு இல்லாமல் இருக்க நம்மளை தன்னை தன் குடும்பத்தை பாதுகாப்பு கொள்ளக்கூடிய எந்திர வழிபாடையும் மந்திர வழிபாடையும் நம்ம பார்க்குறோம். ஓகே, அதில் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு நீ பார்க்குறோம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்காரங்களுக்கு சொல்ல வேண்டிய தினசரி சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கிரீம் தும் துர்காய நமக. ஓம் கிரீம் தும் துர்காய நமக. அதுக்கடுத்து எந்திரம் ஓம் சத். நம்ம எந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சண்முக எந்திரம் அல்லது சண்முக சடாச்சார எந்திரம் இருக்கும். சண்முக சடாச்சார எந்திரம் ரெண்டுமே ஒன்று தான், அந்த முருகனுடைய எந்திரம் தான். மூலிகைங்கிறது கிளிகிழப்பை, இந்த கிளிகிழப்பையில் மஞ்சள் கிளிகிழப்பைன்றது, அந்த மஞ்சள் கிளிகிழப்பையை வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. தெய்வம் அப்படிங்கிறது பவானி சங்கமேஸ்வரம் அலமேலு மங்கை திருப்பதி, திருப்பதி அலமேலு மங்கை தாயாரும் பவானியில் உள்ள சங்கமேஸ்வரர் ஈஸ்வரரும் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்துக்கு உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க நன்மை தருவாங்க. நீ அங்கே போயிட்டு உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை முறை அந்த கோயிலை சுற்றி வந்து வளம் வந்து உங்கள் வயசு எத்தனையோ அத்தனை தீபம் ஏற்றி உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் மட்டும் போதும். அது மாதம் ஒரு முறையோ வருட ஒரு முறையோ பண்ணுங்கள், ரொம்ப சிறப்பு. அதுக்கடுத்து கிளிகிழப்பை மூலிகையுடைய வேரை சரிங்களா ஒரு செவ்வாய்க்கிழமை நாள் அல்லது நீங்கள் பிறந்த கிழமையில எடுத்து உங்களுடைய பர்ஸில் வச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும், நீங்கள் வாங்கி உங்கள் பர்ஸில் வச்சுக்கலாம். அல்லது இந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணி இந்த மூலிகை வேற எந்திரத்தில் வச்சு அதை சுருட்டி ஒரு தாயத்தில் போட்டு நீங்கள் இடுப்பில் அல்லது கழுத்துலேயும் கட்டிக்கலாம். தினசரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் சொல்லும் போது கம்பல்சரி உங்களுக்கு உண்டான உடம்புல உண்டான நெகட்டிவ் எனர்ஜி விலகி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குது. விருச்சிக ராசிக்காரங்க இதை பயன்படுத்துங்க.